Welcome back to my channel Beginner's Home Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா சாஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அதாவது சைனீஸ் ஐட்டம்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் வெளியே கடையில் தான் வாங்கிட்டு இருப்போம். இதை வீட்லேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இது வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சுகர் வந்து 4 டீஸ்பூன், வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன், தண்ணி 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதை லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை அதில் சேர்த்துடலாம். இது கூட வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை சுகரை மட்டும்தான் நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இந்த சுகரை தான் கேரமலைஸ் பண்ணி சோயா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அடிக்கடி கூட இதை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி இது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. சோயா பீன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இன்னும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்ல ஒரு டார்க் கலர் வரணும். சைடிலலாம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இது எப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து டார்க் கலர் வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு டார்க் கலர் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலர் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கலந்து விடுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ஆவி வரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ இந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது 1 கப் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஃபுல்லாக நல்லா கலந்து விடணும். கீழே எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டப்புறம் இதை நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். இப்போ கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் கலந்து விடணும். தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்கும், அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வினிகர் அல்லது லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ வினிகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 2-3 வாரத்துக்கு மட்டும் இருக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வினிகர் இப்போ ஊற்றிக்கிறேன். வினிகர் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ண விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் டார்க்காக நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு எந்த தேவையான கன்சிஸ்டன்சி வருமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இது போதும், ஒரு லைட் சோயா சாஸாக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நம்மளோட சோயா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடிக்கடி நம்ம இதை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.